முதல் கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? முன்பா நாம் என்ன பிறவியா இருந்தோம், நாயா இருந்தோமா? வெளியே இருந்து காத்து உள்ள போல, இதெல்லாம் சாவு. இப்ப என்ன நித்திய ஜீவன், ஆத்மா, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியானால் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சாராம்சமே, நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கே போகிறோம் என்பதை நமக்கு சொல்லுகிறது தான் கிறிஸ்தவம். இனி இருக்கிற நாளிலாகிலும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழியை மேற்கொள். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மிக மிக முக்கியமான, சற்று கருகலான, நம் எல்லாரும் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு ஆங்கிலத்திலே The Matrix of life, the matrix of life. தமிழிலே வாழ்வின் உருவரை, வாழ்வின் உருவரை, வாழ்வு உருவாகிற ஒரு அறை, ஒரு இடம் என்று சொல்லலாம். இதற்கு ஒரு மாற்று தலைப்பையும் முதலாவதே நான் கொடுக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறது, நீ எப்படி வாசிக்கிறாய்? என்ன எழுதி இருக்கிறது, நீ எப்படி வாசிக்கிறாய்? ஒரு வேத பகுதியை வாசித்து கடந்து போவோம். லூக்கா 10:25 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த 10:13 வசனங்களிலே ஏறத்தாழ நம்முடைய வாழ்வை உருவேற்படுத்துகிற, நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் அடங்கிய கேள்விகள் நிறைந்திருக்கின்ற 5 முக்கியமான கேள்விகளை இங்கு கேட்பார்க்க. இந்த கேள்விகளை கேட்டு அவனுடைய பின்னணி வேறாக இருக்கலாம், அவனுடைய எண்ணம் வேறாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை உருவேற்படுத்துகிற, இன்மையிலும் அருமையிலும் நமக்கு நல்வாழ்வை அருளக்கூடிய அருமையான கேள்வி தொகுப்பினை இந்த பகுதியிலே நான் பார்க்க. அங்கே ஒரு நியாயசாஸ்திரி என்று இருக்கிறது. நியாயசாஸ்திரி என்று சொன்னால் திருச்சட்ட வல்லுநர் என்று குறித்து கொள்ளுங்கள். திருச்சட்ட வல்லுநர், மோசேயினுடைய சட்ட திட்டங்களை குறித்து நன்றாக அறிந்து அதற்கு வியாக்கியானம் சொல்லக்கூடியவர். இங்கே நியாயசாஸ்திரி என்ற சொல் நியாயம் அநியாயத்தை அறிந்த ஒருவன் என்பதல்ல, மோசேயினுடைய நாட்களிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தை நன்றாக அறிந்த ஒரு அறிஞர். ஆகையால் ஒரு சட்ட வல்லுநர், சட்ட அறிஞர் என்று சொல்லலாம், வழக்குரைஞர் என்று சொல்ல முடியாது, வழக்காடுகிறவர் அல்ல.
இவர் ஒரு நியாயாதிபதி அல்ல. பொதுவாக அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் நல்ல இப்படிப்பட்ட சட்ட வல்லுநர்களாக, திருச்சட்ட வல்லுநர்களாக இருந்தார். ஏனென்றால் வேதத்திலே வாசிக்கிறோம், ஆசாரியுடைய உதட்டிலே வேதத்தை மக்கள் தேடுவார், ஆசாரியுடைய உதடுகளிலே வேதத்தை தேடுவார். அதனால பொதுவாகவே இன்றைக்கு இருந்த எல்லா ஆசாரியர்களுமே நல்ல நியாய சாஸ்திரிகளாக, திருச்சட்ட வல்லுநர்களாக இருந்தார். திருச்சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்றல்ல, ஆனால் ஆசாரியர்கள் திருச்சட்ட வல்லுநர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இவன் ஆசாரியனாக கூட இருந்திருக்கலாம். ஒருவன் எழுந்திருந்து கூட்டமாக உட்கார்ந்திருக்கிறார்கள், இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, அவன் அறிந்து கொள்ளும்படியாக அல்ல, அவன் தெரிந்து கொள்ளும்படியாக அல்ல. அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரிந்தது மாத்திரமல்ல, தனக்கு தெரிந்ததுதான் சரி என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அநேகருக்கு அவன் அதை விளக்கி கொண்டிருக்கிறான். அநேகருக்கு அவனும் ஒரு போதகனாக, ஒரு திருச்சட்ட வல்லுநனாக அறியப்பட்டிருக்கிறான். ஒருவேளை ஆசாரியனாக இருக்கலாம். இப்ப இவரை டெஸ்ட் பண்ணும்படி அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அவனுடைய கேள்வியின் நோக்கம் அவரை சோதிக்கும்படி, அவன் தெரிந்து கொள்ளும்படி. ஒருவேளை சபையின் நடுவே இதை நான் ஒரு தேவ செய்தியாக கொடுத்தாலும், ஒரு பெரிய திருச்சட்ட வல்லுநன், ஒரு பெரிய சட்ட மேதை, மேதாவி, ஒரு லா மேக்கரோடு, சட்டத்தை ஏற்றியவரோடு உரையாடுகிற ஒரு சம்பாஷம், ஒரு உரையாடல், ஒரு ஹை லெவல் டிஸ்கஷன், டிஸ்கோர்ஸ். இவர் பெரிய சட்ட வல்லுநர், அவர்தான் சட்டத்தையே ஆக்கியோ. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற ஒரு நேரம், அவ அந்த ஒரு ஹை லெவல்ல தான் அதை என்னால திங்க் பண்ண முடியுது. நான் அந்த பொதுவாக அந்த கதையில் உள்ள ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்றாலும், ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல் ரெண்டு ஜெயண்ட்ஸ், அல்ல ஒருத்தர் வந்து பெரிய ஜெயண்ட், அவர் தான் லா மேக்கர். இன்னொரு ஒரு பெரிய சட்ட வல்லுநர், அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. ரெண்டு பேருக்கு அதை என்னால் கிரகிக்க முடியும், அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும், அந்த வைப்ரேஷன், அந்த மூமெண்ட். பிரியமானவர்களே, இது ஒரு அகடமிக் டிஸ்கோர்ஸ். அவங்களுக்கு இப்படி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் கேள்வி கேட்கிற வழக்கம் உண்டு. ரெண்டு ரபிமார் பார்த்தார்கள் என்றால், நீ என்ன நினைக்கிற, நீ என்ன சொல்ற, இதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்ற என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார். பொதுவாக அவர்களுடைய உரையாடும் போது தான் சரி என்பதை நிரூபிப்பதற்காக. இது ஒரு ஹைலி எலக்ட்ரிஃபைடு சிச்சுவேஷன் என்று சொல்றார். அப்ப அவரை பார்த்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, சட்ட புத்தகத்தில் என்னப்பா இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அது அப்படியே உடலை, நீ வாசிக்கிறது என்ன என்று கேட்டார். நீ வாசிக்கிறது என்ன என்ற மொழிபெயர்ப்பு சரியல்ல. அவர் கேட்டது, நீ அதை எப்படி வாசிக்கிற, ஹவு ரீடர்ஸ் தவ், என்ன எழுதி இருக்கிறது, நீ எப்படி புரிஞ்சுக்கிற, உனக்கு எப்படிப்படுது, என்ன எழுதி இருக்கிறது, நீ வாசிக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, அவன் அதற்கு பதிலாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவனு தெரியுதுல ஆன்சரு, நீ என்னப்பா வாசிக்கிறன்னா, இதான் வாசிக்கிறேங்கிறான். உடனே இயேசு அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்ன, நீ சரியா பதில் சொன்னப்பா, நீ சொன்ன பதில் சரிதான், அப்படியே செய்ய, நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள என்ன சொன்ன, ஏன்டையா கேட்கிற, உனக்கு தான் தெரியுதுல்ல. அவர் இப்ப அந்த தர்க்கத்துக்குள்ள போகல, இதானே இப்படிதானே வேதத்துல சொல்லி இருக்குது, நீ தான் நிதானமா கரெக்டா பதில் சொல்ற, ஆங்கிலத்துல நீ ரைட்டா சொல்லிட்ட, சரியா சொல்லிட்ட, செய்ய, அவ்வளவுதானே,
தேவனிடத்தில் அன்பாகிற பெருநிடத்திலே உன்னில் அன்பு கூறுவதால் அன்பு கூறு நீ பரலோகராஜ்யத்துக்கு போயிடலாம்ல என்று சொல்லுகிறான். 29 வசனம், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி. அதெல்லாம் சரி, ஆனா இன்னும் ஏதோ இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, இன்னும் இதுக்கு விளக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பிறன் யார்? உன்னில் அன்பு கூறுவது போல பெருநில் அன்பு கூறுவாயாக என்று இருக்குதே, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிற இயேசு பிரதி உத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகையில் என்று சொல்லுகிறார். இங்க அவர் இது ஒரு ஓமை அல்ல, நிறைய பேர் இது ஒரு பேரபிள் சொல்றாங்க, இது ஒரு பேரபிள் அல்ல. இங்க குறிப்பாக அவர் ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார், எ சர்டன் மேன் என்று சொல்லுகிறார். 25 வசனத்துல நியாயாஸ்திரி ஒருவன், ஆங்கிலத்துல எ சர்டன் லாயர் என்று இருக்கு. அதே போல இங்கேயும் மனுஷன் ஒருவன், ஒரு மனுஷன் சர்டன் மேன் என்று இருக்கு. இது அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம், இயேசுக்கு தெரிகிறது, அந்த மனுஷனுக்கும் தெரிந்திருக்க. அவர் சம்பவத்தை சொல்றார், ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் என்பது ஆங்கிலத்தில் when a certain man went down from Jerusalem to Jericho என்று இருக்கு. எருசலேம் ஒரு மலைப்பட்டணம், எரிகோ ஒரு பள்ளத்தாக்கு நகர். இப்ப மலையிலிருந்து இறங்கி அவங்க எரிகோவுக்கு போக வேண்டும், எரிகோ எருசலேமிலிருந்து வடகிழக்காக இருக்கிற ஒரு பட்டணம், எருசலேமிலிருந்து வடகிழக்காக இருக்கிற ஒரு பட்டணம். ஏறத்தாழ எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையிலே 24 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அன்றைக்கு இந்த தூரத்தில் அவர்கள் நடந்து போகிறது ஒன்று பெரிய ஆச்சரியமான காரியமா. இயேசுவின் நாட்களிலே கிட்டத்தட்ட 12,000 ஆசாரியர்களும் லேவியர்களும் எரிகோவில் இருந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அதனால இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் இன்னும் அநேகர் வியாபார நோக்கோடு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போவது உண்டு, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போவது உண்டு. ஆனால் அந்த பாதை மிகவும் மோசமான பாதை, இன்றைக்கும் அந்த பாதையில கள்ளர் பயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த பாதையை படத்தில் பார்த்திருக்கிறேன், மிக பயங்கரமான ஒரு பாதை தான். பொதுவாக எருசலேமுக்கு எதற்காக போவார்கள்? சாமி கும்பிடுவதற்காக, தொழுகை நடத்துவதற்காக, ஆராதனைக்காக, பலி செலுத்துவதற்காக. ஆசாரியர்கள் லேவியர்கள் அந்த ஆராதனையை நடத்துவதற்காக எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போவார். எருசலேமிலிருந்து எரிகோக்கு என்று சொன்னால் ஆராதனை முடித்து விட்டு, பலி செலுத்தி விட்டு, ஆராதனையை நடத்தி விட்டு, சாமி கும்பிட்டு விட்டு, தொழுகையை முடித்து விட்டு அவர்கள் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிறார். பிரியமானவர்களே, இப்படி இந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார், சாமி கும்பிட்டுட்டு போறான்னு வைத்துக் கொள்வோமே. ஒருவேளை இவன் ஒரு ஆசாரியனாக இருந்திருப்பானே, ஆனால் அங்கே தொழுகையை நடத்தி விட்டு, அந்த ஆராதனையை நடத்தி விட்டு, பலி செலுத்தி விட்டு, அந்த தொழுகை முறைமைகள் எல்லாம் முடித்து விட்டு இப்ப இவன் எரிகோவுக்கு போகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி சாமி கும்பிட்டுட்டு போகும் போதும், இறைவனை தொழுது கொண்டு போகும் போதும், ஆராதனை நடத்தி விட்டு போகும்போது ஆபத்துகள் வரலாம், கள்ளர் கையிலே அகப்படுகிறார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, இந்த குறிப்பு ஒரு முக்கியமான குறிப்பு, நான் பின்னாலே சொல்லுகிறேன். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, கொள்ளதானே அடிக்கவன் தான், அவன் இருக்கிற காசு பணத்தை பிடுங்கிட்டு போக வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன், ஒருவேளை இவன் ஒரு ஆசாரியனாக, ஒரு நியாயசாஸ்திரியாக, ஒரு லேவியனாக இருந்திருக்கிறான். அவன் எருசலேமிலிருந்து போகும்போது அங்கே அவனுடைய ஆராதனை நடத்தி அந்த லேவியனுக்கு ஆசாரியனுக்குரிய காணிக்கைகளை எல்லாம் வாங்கி கொண்டு, பொருள்களை வாங்கி கொண்டு போகலாம். அவனிடத்தில் நிறைய பணம் இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். ஒருவேளை அவனுடைய பணத்தை பொருளை கொள்ளையடித்து கொண்டு போகலாம், ஏன் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு, ஒருவேளை விலையேற பெற்ற வஸ்திரங்களாக இருந்திருக்கான். வெறும் மேலங்கியை மாத்திரமல்ல, மேலங்கி உள்ளங்கி, அங்கே வஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நான் ஆழமாக கவனித்தேன். அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியூராக விட்டு போனார்கள். அப்பொழுது
தற்செயலாய் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் பை சான்ஸ், அது தற்செயலா தேவ செயலா என்பதை காட்டில் அந்த சொல்லினுடைய பொருள் அப்படியாக இட் சோ ஹேப்பன், அது அப்படி நடந்தது, அது அப்படி வாய்த்தது, அது தன் செயல், யாரும் அப்படி செய்ய வைக்கல. நல்ல ஒரு தமிழ் சொல் தற்செயலாக. ஒரு ஆசாரியன், இதுவும் ஒரு கற்பனையான ஒரு உருவமே அல்ல, எ சர்டன் மேன், எ சர்டன் லாயர். இங்கே இயேசு சொல்லுகிறார் ஒரு சர்டன் பிரீஸ்ட், ஒரு குறிப்பிட்ட ஆசாரியன் அந்த வழியே வந்து, ஆங்கிலத்திலே கேம் டவுன் என்றது, நாட் வென்ட் அப், கேம் டவுன் என்றது. ரொம்ப அருமையா இருக்கு, மூல பாஷையிலே இது தெளிவா இருக்கு. அது எதை காட்டுகிறது? இந்த ஆசாரியனும் மலையிலிருந்து பள்ளத்தாக்கு வருகிறான், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த ஆசாரியன் அங்கே பலி செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் பலி செலுத்தி விட்டு, அங்கே உள்ள கடமைகளை முடித்து விட்டு, ஆசாரிய முறைமையை முடித்து விட்டு இப்ப அவன் எரிகோவுக்கு திரும்பி கொண்டிருக்கான். ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சிலர் சொல்லுவாங்க ஆசாரியர்கள் பிணத்தை தொடக்கூடாது, தாய் தகப்பனுடைய சாவால கூட ஒரு ஆசாரியன் தீட்டுப்படக்கூடாது, அது பிரமாணம். அதனால ஊழியம் செய்ய போகிற ஆசாரியன் தீட்டுப்பட்டு கூடாது. ரெண்டு மூன்று காரியங்களை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் பிதட்டுவது. ஒன்று, இந்த மனிதன் பிணம் அல்ல, ஆங்கிலத்தில் ஹாஃப் டெட் என்று பார்க்கிறோம். ஹாஃப் டெட் என்று சொன்னார் ஹாஃப் அலைவ் என்று அர்த்தம். இங்கே குறைந்த உயிர் உள்ளவனாக இருக்கிறான், செத்தவனாக இல்லை. அவனை தொடுவது எந்த ஆசாரியனையும் தீட்டுப்படுத்தி விடாது. குற்றுயிராய், குற்றுயிராய் என்றால் குறைந்த உயிர் உள்ளவனாய், நிறைவான உயிர் உள்ளவனாய் அல்ல, குறைவான உயிர் உள்ளவனாக இருக்கிறான், குற்றுயிராய் இருக்கிறான். அப்ப அவனை தொடுவது இந்த ஆசாரியனை தீட்டுப்படுத்தும். இன்னொன்று, அவன் இப்போது ஊழியம் செய்ய போகவில்லை, ஊழியத்தை முடித்து விட்டு திரும்புகிறான். அவன் தீட்டுப்பட்டாலும் ஒரு நாள் எப்படியோ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்க தான் போறான், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறான், பிரமாணம் மீறப்பட. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை தீட்டுப்பட ஒப்புக் கொடுத்தார். பாறையை தொட்டார், எவருடைய மகளை தொட்டார், குஷ்டரோகியை தொட்டார், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொட்டார், அவர் தீட்டுப்படலையே. தொட்டவுடைய தீட்டு தானே நீங்கினது. இந்த ஆசாரியன் தொட்டால் தீட்டு நீங்க வேண்டும் ஒழிய இவனையும் தீட்டுப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக வேளைகளிலே கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு சின்ன குளறுபாடு, பிரமாணம் 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 என்று வேத வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் விலகி விடுகிறோம். பின்னால் இதை நான் விளக்குகிறேன். அவனை கண்டு பக்க வழியாய் விலகி போனான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாக இவனுக்கு வழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பெறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அந்த திருச்சட்ட வல்லுனனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஐந்து கேள்விகள். முதலாவது கேள்வி 25 வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? முதல் கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாம் கேள்வி 26 வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, நியாய பிரமாணத்தில் சட்ட புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார். மூன்றாவது கேள்வி, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அது மூல பாஷையிலே நீ வாசித்திருக்கிறது என்ன என்றல்ல, நீ எப்படி வாசித்திருக்கிறாய், நீ எந்த வகையிலே அதை வாசித்திருக்கிறாய் என்று கேட்டார். நான்காவது கேள்வி,
29வது வசனம், அந்த நியாயசாஸ்திரி இயேசுவை நோக்கி எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். 5வது கேள்வி, இயேசு அந்த நியாயசாஸ்திரியை பார்த்து இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இந்த 5 கேள்விகள் தான் நம்முடைய வாழ்வின் ஒரு உருவரை. இன்மையில் உள்ள வாழ்வு, இனிய வாழ்வு, நித்திய வாழ்வு, இதை நம்மிலே உருவாக்குகிற ஒரு உருவரை என்ன எழுதியிருக்கிறது, நீ எப்படி அதை வாசித்திருக்கிறாய். முதல் கேள்வி, அதை பிரைம் க்வெஸ்டின் என்று நான் சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதன்மை கேள்வி என்று சொல்லு. அந்த நியாயஸ்திரி என்ன கேள்வி கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும். அவன் ஒருவேளை அவரை சோதிக்கும்படியாக கேட்டிருக்கலாம். நம்முடைய நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி அது. நல்லவர்களோ கெட்டவர்களோ, படித்தவர்களோ படியாதவர்களோ, பணக்காரர்களோ ஏழைகளோ, நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே லூக்கா 18:18 வசனத்தில் வாசிக்கிறோம், தலைவன் ஒருவன் அவரை நோக்கி கேட்கிறான், நல்ல போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 2:37 பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு தங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து கேட்கிறார்கள், சகோதரரே நீங்க என்ன செய்யணும், சகோதரே நாங்க என்ன செய்யணும். அப்போஸ்தலர் 16:30 வசனத்துல அந்த சிறைச்சாலை அதிபதி பவுலியும் சீலாவையும் பார்த்து கேட்கிறான், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இத நான் பிரைம் க்வெஸ்டின், முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாருக்கும் முடிவு உண்டு. நம்ம எல்லாரும் மரணத்தை சந்திக்க, நம்முடைய தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். மரணம் என்பது நிச்சயம். ஒரு பெரிய நாத்திக தலைவர், அமைச்சராக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், எங்கள் குடும்பத்துக்கு அறிமுகமானவர்கள், அவர்கள் மரித்து போனார். நாங்கள் துக்கம் விசாரிக்க போயிருந்தோம். அப்போது அவருடைய மனைவி சொன்னார்கள், ஐயா இயற்கை வழி போய்விட்டார்கள். இயற்கை வழி போய்விட்டார்கள் என்றால் நான் பகுத்தறிவோடு கேட்கிறேன், எங்கே போயிருக்கிறார்கள்? போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறோம், எங்கே போயிருக்கிறார்கள்? பொதுவாக தமிழில் உயிர் போயிடுச்சு என்று சொல்றோம். உயிர் எங்கே போய்விட்டது? எங்கேயோ போயிருக்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை வேறு பிறவி எடுத்திருக்கிறது என்று சொன்னால், முன்பா நாம் என்ன பிறவியா இருந்தோம், நாயா இருந்தோமா, எலியா இருந்தோமா, எறும்பா இருந்தோமா, இனி எப்படி இருக்க போகிறோம், இந்த பிறவி சுழற்சி எப்போ முடியும், யாருக்கு முடிந்திருக்கிறது, முடிந்த யாரையாவது நாம் அறிந்திருக்கிறோமா, அந்த சுழற்சி முடிந்த பிறகு அவங்க என்ன ஆனாங்க? பதில் இல்லை. ஒருமுறை இப்படிதான் நித்திய ஜீவனை குறித்து ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பையன் போய் சொன்னா, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, மூச்சு விட மறந்துட்டோம்னா செத்து போச்சு அவ்வளவுதான். அது எப்படி பாருனாரோ, உடனே பாக்கெட்ல இருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து அந்த பிரசங்கியாருடைய முகத்தோட கட்டி விட்டான். இவருக்கு மூச்சு விட முடியல, திணறாரு, அப்படியே கண்ணெல்லாம் பிதுங்குது. கூடுதலே அவுத்து விடுப்பா, அவுத்து விடுப்பாங்கிறாங்க. இந்த பையன் சிரிக்கிறான். பிரசங்கியாருக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்களா, இதாங்க சாவு, உள்ள போன காத்து வெளியே வரல, அவ்வளவுதான், வெளியே இருந்து காத்து உள்ள போல, இதுதான் சாவு. வேற என்ன நித்திய ஜீவன ஆத்மா இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னா, கடைசியில் அவருக்கு அப்படியே தலை சுத்தி உள்ள நேரம் ஆச்சு. எல்லாம் கதையை அவுத்து விடுற அவுத்து விடுறான்னு எல்லாம் கத்துன பிறகு அவுத்து விட்டான். பாத்தீங்களா, இப்ப அவருக்கு உயிர் வந்துடுச்சு, காத்து உள்ள போனா உயிர் வந்துடுச்சு, அவ்வளவுதாங்க அப்படின்னு. எப்பா பிள்ளையாண்டேன், இது வரைக்கும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு அவரும் சொன்னார். சொல்லிட்டு கேட்டாரான், உங்க ஊர் நீ என்னப்பா செய்யறன்னார்.
நான் சைக்கிள் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு. ஆ அப்படியா, உங்க வீட்டுல யாராவது செத்துருக்காங்களாப்பான்னு. ஆமா, எங்க ஆயா செத்து போனாங்க, போன வரந்தான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்பா இதுக்கே ஆள்ற, அந்த சைக்கிள் பம்பை மூக்கில் வச்சு காத்து அடிக்க வேண்டியது இல்லை, பிஸ்கு பிஸ்குன்னு காத்து உள்ள போனா உங்க ஆயா எழும்பி இருப்பாளே அப்படின்னா. இன்னைக்கு அநேகம் நினைக்கிறது போல இது ஒண்ணு காற்று அடைத்த பையல்ல, அது பகுத்தறிவு இல்லாத ஒரு வார்த்தை. நம்முடைய காயம் என்பது ஒரு காற்று அடைத்த பையல்ல. அப்படியானால் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் காற்று அடைத்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்மையிலேயும் நமக்கு ஜீவன் இருக்கிறது, மறுமையிலேயும் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆங்கிலேயர்கள்லாம் ஒரு காலத்திலே காட்டுவாசிகளாக இருந்த நாட்கள் அது. அப்போது ரோமிலிருந்து துறவிகள் இந்த கிறிஸ்தவத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அங்கே இங்கிலாந்தில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த காட்டுவாசிகள் நல்ல வெள்ள வெள்ளே என்று அழகாக இருந்த உடனே தான் அவர்களை பார்த்து ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் என்று சொன்னார்கள். அதிலிருந்தா இங்கிலீஷ் என்ற சொல் வந்தது என்று சொல்லுவார்கள். இப்போ இந்த துறவிகளுக்கு அவர்கள் பேசின ஆங்கில சாக்சன் பாஷை மொழி தெரியாது, எப்படி இந்த சத்தியத்தை சொல்ல என்று தெரியல. ஊரை சுற்றி சுற்றி வருகிறார் காட்டு மன்னன். தன்னுடைய தர்பாரிலே இவர்களை அழைத்து கேட்கிறான், இவங்க ஏன் நம்ம ஊரை சுத்தி சுத்தி வர்றாங்க என்று. அந்த அமைச்சருக்கும் விளக்கி சொல்ல முடியவில்லை, ஆனால் இந்த துறவிகளுடைய மொழியை அறிந்திருந்தார். அவ எப்படி சொல்லலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தர்பாரில் ஒரு குருவி பறந்தது. அப்ப மன்னனை பார்த்து கேட்டான், மன்னனே ஒரு குருவி பறந்தது தெரியுமா என்றான். ஆமா என்றான். எங்கிருந்து வந்தது தெரியுமா என்றார், தெரியாது அப்படின்னார். இப்ப அந்த குருவி எங்க போயிருக்கு தெரியுமானார், தெரியாது அப்படின்னார். இந்த தர்பார்ல பறந்தது மட்டும்தானே தெரியும், எங்கிருந்து வந்தது எங்க போயிருக்கிறது என்று தெரியாது. அதே போல இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருக்கோம், அதான் நமக்கு தெரியும். எங்கிருந்து வந்தோம், இனி எங்க போறோம் என்று சொல்லுகிறதற்காக இந்த துறவிகள் வந்திருக்கிறார்கள் என்று அந்த அமைச்சன் சொன்னதாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இப்படிதான் இங்கிலாந்துக்கு கிறிஸ்தவம் அறிமுகமானதான். அப்படியானால் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு சாராம்சமே நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கே போகிறோம் என்பதை நமக்கு சொல்லுகிறது தான் கிறிஸ்தவம். நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் எங்கே போகிறோம் என்பதை நமக்கு சொல்லுகிறது தான் கிறிஸ்தவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த தேவனை சந்திக்கும்படி, நித்திய ஜீவனை சந்திக்கும்படி நம்ம எப்படி ஆயத்தப்படுறது, எப்படி என்ன நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அதனால அவன் கேட்ட கேள்வியை, முதன்மை கேள்வி, நம்ம எல்லாருக்கும் முதன்மையாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கேள்வி. வேடிக்கையான ஒரு கதை பார்த்தேன். பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாம் கியூல நிக்கிறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் அழுக்கு சட்டை போட்டிருக்கிறான், சரியா சவரகம் பண்ணல, பார்த்தாலே ஒரு அடிதடி மாடு கேஸ் மாதிரி இருக்குது. அப்படி பட்டன் எல்லாம் திறந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். அங்கே அந்த தேவ தூதன பார்த்து, இப்போ அவன் பேர் என்ன? ஆ என் பேரா? ஆ எழுதுகோ பாபு. பாபு, உங்க அப்பா பேரு? அப்பா பேரா? அப்பா பேர் தெரியுமா? ஆமாங்க, அப்பா பேரு, அப்பா பேரு ராஜா. எழுதிக்கோ. நீங்க எந்த ஏரியா? ஓட்டேரி. ஓட்டேரி இல்லை, நாப்பா பிரிக்லின் ரோடு. அட்ரஸ்ஸு? என்ன வேலை பார்த்தீங்க? எல்லாம் சொன்னோடனே அவர் ரெக்கார்டை தேடி பார்த்துட்டு, சரி நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம், உங்களுக்கு இடம் இருக்கு. ஆ அப்படியா? அவனுக்கு நேர் பின்னால் ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவர் நல்லா கோட்டு சூட்லாம் போட்டிருக்காரு, கையில் பைபிள்லாம் வச்சுருக்கிறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம், இவனை பையன் இவனே பல்லவத்தில் விட்டாங்க, நமக்கா பல்லவத்தில் இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக போய் அங்கே தேவன் தலையை தூக்கி பார்த்தோன்னே, ஐ எம் ரைட் ரெவரன் டாக்டர்
ஒரு பேர் வச்சுக்கோங்களேன், ஜான். I am a leading senior pastor of such and such church. My address, ella sonna. Wait. Avadin solli angel thadi paathar. Thadi paathittu sonnar, sorry, ungalku paralavathila idam illa antar. Odane and the right reverend doctor, avarku romba varthama poyichu. Ennaga avanukku neenga paralavathila idam irukku, neenga enakku yen idam illa antinga. Appa avan sonna vera onnum illanga, record la apdi irukku. அவன் தன் வேலையை செய்யும்போது எல்லாரையும் ஜெபிக்க வச்சான். நீங்க உங்க வேலையை செய்யும்போது எல்லாரையும் தூங்க வச்சிட்டீங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அவன் வேலையை செய்யும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஆட்டோல உட்காந்து சுவாமி ஏசப்பா 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 ஏசப்பான்னு ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன செஞ்சான், எல்லாரையும் என்ன செஞ்சான், ஜெபிக்க வச்சான். பாஸ்டர், நீங்க உங்க வேலையை செய்யும்போது எல்லாரையும் தூங்குறவங்களா ஒரு அல்ல சொல்லுங்க, எல்லாம் தூங்குறாங்க போல. அவ எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு கேள்வி போதிக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா நான் என்ன செய்யணும்? அப்ப இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், 26 வசனத்துல நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது? இந்த 2வது பிரின்சிபல் க்வெஸ்டின் என்று சொல்லு. பிரின்சிபல் க்வெஸ்டின், பிரின்சிபல் க்வெஸ்டின் என்று சொன்னால் மூளை கோட்பாடு கேள்வி. அதான் மூளை கோட்பாடு, பேசிக், அடிப்படை. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரின்சிபல் ஆன்சர், வாட் இஸ் ரிட்டன், என்ன எழுதியிருக்கு, பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு. என்ன சொல்றது, ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை. இப்ப மனைவி கேட்கிறப்ப நான் என்ன செய்யறது, பைபிள் என்னமா சொல்லியிருக்கு, பைபிள் என்ன சொல்லியிருக்கு. வேலை சலத்துல ஒரு பிரச்சனை வருது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்றது, பைபிள் என்ன சொல்லியிருக்கு. ஊழியத்துல ஒரு சோர்வு வருது, நான் என்ன பண்றது, பைபிள் என்ன சொல்லியிருக்கு. பிசாசே இயேசுவை சோதிக்கிறான், வாட் இஸ் ரிட்டன், என்ன எழுதி இருக்குது. இந்த பைபிள் தான் நம்முடைய பாதைக்கு தீபம், நம்முடைய கால்களுக்கு வெளிச்சம், நம்முடைய வழிகாட்டி. உம்முடைய சத்தியத்தை அனுப்பி என்னை நடத்தி அருளும், என்ன எழுதியிருக்கு. இப்ப நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும், பைபிள் என்ன சொல்லியிருக்கு. அப்ப நம்முடைய மூளை கோட்பாடு கேள்வி என்ன, பைபிள் என்ன சொல்லியிருக்கு. அதான் பேசிக், அதான் அடிப்படை, அதான் பிரின்சிபிள், அதான் அதுக்கு ஆதாரமா இருக்கு. பைபிள் என்ன சொல்லியிருக்கு. இப்போ ஒரு சில குழந்தையில ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஒரு சில தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் போரிங் பேப்டிஸ்ட்னு தலையை தண்ணீரை தலையில் ஊற்றி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கொடிக்கு கீழே நடந்தாலே ஞானஸ்தானங்கிறாங்க, ஒரு சிலர் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறாங்க, ஒரு சிலர் ஆற்றில தான் ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறாங்க, ஒரு சிலர் இதுக்குன்னே வேலை மெனக்கட்டு யோர்தானில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அது ஒரு புனித இடம், அங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏசு எடுத்த இடத்துலங்கிறாங்க. இதுல எந்த ஞானஸ்தானங்க சரி? அப்ப உடனே என்ன சொல்லணும், என்ன எழுதி இருக்கிறது, வாட் இஸ் ரிட்டன், என்ன எழுதி இருக்கிறது. அப்ப ஏசு கேட்ட அந்த 2வது க்வெஸ்சன் தான் வாழ்வின் உருவரை. நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இன்மையிலேயும் நித்தியமாக நித்தியத்திலும் இருக்க வேண்டுமானால் என்ன எழுதியிருக்கிறது, வேத வசனம் என்ன சொல்லுது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் வேதத்தில் நமக்கு ஆலோசனை இருக்கு. 3வது அதை நான் ஆங்கிலத்தில் பேரமௌண்ட் க்வெஸ்டின் என்று சொல்லுகிறேன். பேரமௌண்ட் க்வெஸ்டின், முக்கியமான கேள்வி. நீ எப்படி வாசிக்கிறாய், நீ வாசிக்கிறது என்னன்னு இருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல
How do you read? How readest thou? How readest thou? நீ எப்படி வாசிக்கிறாய்? அதை நீ எப்படி புரிந்து கொள்ளுகிறாய்? அதை எப்படி நீ இன்டர்பிரட் பண்ணுகிற? அதற்கு நீ எப்படி வியாக்கியானம் கொடுக்கிற? பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவன் பைபிள் வாசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். எப்படா என் மனைவியை திருத்துறது, என் மனைவி அடங்கா பிடாரியா இருக்கலை, என்ன பண்ணுறதுன்னு என்ன நினைச்சாலும் அவளை ஒன்றுமே பண்ண முடியல, அவட்டிருந்து ஒரு நன்மையும் வரமாட்டேங்குன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு போய் பைபிளாலேயே ஓங்கி அடிச்சிருக்கிறான். மண்டை கிழிஞ்சு ரத்தம் கொட்டி இருக்கு. வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு கேட்டேன், என்னடா இப்படி மனைவியை அடிச்சுட்டு அடிக்கலாமாடான்னு. நீ ஒரு கிறிஸ்தவனை பைபிளை வேற கையில் தூக்கி இருக்கிற, நான் அடித்தேன் வசனம் அடித்தது தெரியுமா, நான் அடித்தேன் வசனம் அடித்தது அப்படின்னா, ஏன்டா பைபிள் வச்சு அடிச்சுட்டு வசனம் அடித்ததுங்கிற, ஏன் அடிச்ச? ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அந்த கண்மலையை அடினாருன்னு அடிச்சிட்டேன். அடிச்சா ஒளிய தண்ணி வராது, அடினாரு அடிச்சிட்டேன் அப்படின்னா, ஏன் அடிச்ச? பைபிள்ல சொல்லியிருக்க அடிச்சிட்டேன். அங்க இயேசு சொல்லுகிறார், என்ன எழுதி இருக்கிறது என்றல்ல, நீ எப்படி வாசிக்கிறாய்? கர்த்தருடைய வார்த்தையை வீணில் வழங்கக்கூடாது. நம்ம நிதானமாய் சரியாய் பகுத்து பார்க்க வேண்டும், சரியாக புரிந்து கொள்ளணும். என்ன எழுதியிருக்கிறது என்பது ஒன்று, நீ எப்படி வாசிக்கிறாய், அதான் பேரமௌண்ட் க்வெஸ்சன், முக்கிய கேள்வி. நான் ஏசியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது வாலிபர் பெண், இப்போ அந்த பெண் ஊழியக்காரியாக இருக்கிறார். ஒரு முறை தகப்பனார்கள் கூட வந்திருக்கும்போது கேட்டேன், ஏன் பைபிளில் பொன்னினாலும் முத்துக்களினாலும் உன்னை அலங்கரியாமல்னு போட்டிருக்க, வெள்ளியினால் அலங்கரிச்சா தப்பா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் வசனத்துக்கு கீழ்படுகிறவங்க. பொன்னினாலும் முத்துக்களினாலும் அலங்கரியாமல் தானே இருக்குது, வெள்ளியினாலும் பிளாஸ்டிக்னாலும் அலங்கரித்தால் தப்பா? நீ எப்படி வாசிக்கிறாய்? என்ன எழுதி இருக்கிறது? நீ எப்படி வாசிக்கிறாய்? உன் விருப்பத்துக்கு அதை திருத்தும்படியாக வாசிக்கிறாயா? தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக வாசிக்கிறாயா? வெறும் வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கு. வெறும் வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கு. அந்த வார்த்தையை தேவன் எதற்காக சொன்னார்? தேவனுடைய நோக்கம் என்ன? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்றால் நான் கற்பனைக்கு கீழ்படுகிறேன் என்று சொல்லி அவளுடைய கணவனை கொன்றுவிட்டு அவளை சேர்த்துக் கொள்கிறது. நீ எப்படி வாசிக்கிறாய்? ஆண்டவர் சொன்னதை அவருடைய கருத்தில் உன்னால புரிந்து கொள்ள முடிகிறதா? அதனால்தான் இயேசு சொன்னார், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். How do you read? It is not what you read. How do you read? நீ என்ன வாசித்தாய் என்பதல்ல, நீ எப்படி வாசித்தாய்? தேவன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளங்குகிற விதமாய் நீ புரிந்து கொண்டாயா? பிரியமானவர்களே, அதற்கு அவன் பிரதியுத்தரமாக 27 வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவரை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், மூல பாஷையிலே சரியாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். இன்னும் நீ நல்லா இருக்கலாம், பரலோக ராஜ்யத்துக்கும் போயிடல. சரிதான், என்ன உனதான் தெரியுத, நீ சரியாக தானே சொல்ற, தேவனிடத்துல அன்பா இருக்கணும், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும், அவ்வளவுதானே, நீ கரெக்டா தானே சொல்ற பிறே என்று வந்து கேட்கிற, அப்படியே செய். அப்ப இப்ப உன்னுடைய பிரச்சனை என்ன? என்ன எழுதி இருக்கிறது?
எப்படி வாசிக்க வேண்டும் என்பது உனக்கு தெரிகிறது. மூன்றாவது ஒன்று இருக்கிறது, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதை செய் என்று சொல்லுகிறார். அதை செய் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இப்ப அவன் சொன்னது வந்து எல்லா யூதர்களுக்கும் பொதுவாக தெரிந்த ஒன்று. யூதர்கள் எல்லாரும் அவங்களுடைய நெற்றியிலே இல்லாவிட்டால் தோள்பட்டையிலே ரெண்டு சின்ன குப்பிகளை தாயத்தை கட்டுவது போல கட்டி வைத்திருப்பார்கள். அதை ஃபைலக்டரி ஃபைலக்டரி என்று சொல்லுவார், நம்ம தாயத்து மாதிரி. அந்த ஃபைலக்டரியில் சில வசனங்களை எழுதி வைத்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக எல்லாரும் ரெண்டு வசனத்தை எழுதி வைத்திருப்பார். ஒவ்வொரு யூதனும் நாளொன்றுக்கு குறைந்தது இரண்டு முறையாகிலும் இந்த ரெண்டு வசனங்களையும் சொல்ல வேண்டும். எந்த ரெண்டு வசனம்? ஒன்று உபாகமம் 6:5. உபாகமம் 6:5, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது லேவியராகமம் 19:18, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னை நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை அவர்கள் எழுதி அந்த சின்ன குப்பியிலே வைத்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை சொல்லுவார்கள். இதுதான் எல்லா யூதர்களும் பிரதானமான கற்பனை என்று நினைத்தார். மத்தேயிலே வாசிக்கிறோம், மத்தேயு 22:35 பார்ப்போம் என்று சொன்னால், இன்னொரு நியாயாஸ்திரி, இன்னொரு திருச்சட்ட வல்லுநர் இயேசு, அவனும் சோதிக்கப்படி இயேசுநிடத்தில் வந்து, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இது அவங்க எல்லாருக்கும் தெரிந்தது. இப்ப அவன் ஒரு கேள்வியை சேர்க்கிறான். என்ன சேர்க்கிறான்? எனக்கு பிறன் யார்? பிறனிடத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறினா அதுல பிரச்சனை இல்லை. எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இதை பெட்டி கொஸ்டின், பெட்டி கொஸ்டின் என்று ஆங்கிலத்தில் சொன்ன, தமிழில் ஒரு முனைக்கட்ட கேள்வி. மெனக்கட்டு கேட்குறப்பாங்கள, மெனக்கட்டு கேட்குறான்டா. இது ஒரு முனைக்கட்ட கேள்வி. ஏன்னா அவன் பக்கத்தில் இருக்கோம், அவனுக்கு நேபர் தெரியாதா? எனக்கு பிறன் யாருன்னு கேட்குறவனா பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாது. பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இருக்கிறது, எனக்கு பிறன் யார்? இது அவனுடைய நோக்கம் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறலாம், பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னால் எனக்கு உடைய நெக்ஸ்ட் யாரு என்று கேட்கிற. அதற்கு தான் இயேசு அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். இயேசு அதற்கு பதிலாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அந்த மனுஷன் இந்த நியாயசாஸ்திரியா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அந்த மனுஷன் இந்த நியாயசாஸ்திரியா இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆசாரியன் பார்த்துட்டே பாராத மாதிரி போனானே அவன் அந்த நியாயசாஸ்திரியா இருந்திருப்பான், இல்ல அந்த லேவியனா இருந்திருக்கணும், யாரோ ஒருத்தரா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏசு அப்படியே சொல்றாரு, ஒரு மனுஷன், அவனுக்கு அப்படி குத்துது, ஏன்னா ஒரு ஸ்திரீயை கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் கண்டுபிடித்தோம் என்று கொண்டு வந்தபோது இயேசு தரையில் எழுத ஆரம்பித்தார். அவன் மனசில் குத்தப்பட்டு கல்லை போட்டு ஓடி போயிட்டான். அதே மாதிரி இப்போ இயேசு பேசுகிறார், இவன் மனசில் இடிக்குது. இப்போ ஒரு மனுஷன்
எருசலேமிலிருந்து தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு எரியோக்கு போகிறான், வீட்டுக்கு போகிறான். போகிற வழியில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவங்க அவன் வஸ்திரத்தெல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து இவனுக்கு இப்போ டிங்கு டிங்குன்னு அடிக்குது. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும், இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவன் தான் அந்த ஆசாரியன் என்னவோ தெரியலை, இல்லை இவன் தான் அந்த அடிபட்டவன் அதுவும் தெரியலை. அந்த ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவன் கிட்ட வந்து அவனை கண்டு அவனும் பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சமாரியர் என்று சொன்னால் யூதர்களுக்கு தீட்டுப்பட்டவர்கள் போல, சமாரியர் என்றால் மிக அற்பமானவர், தரக்குறைவானவர். யோவான் 8:48 என்று நினைக்கிறேன். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும், பிசாசு பிடித்தவன் என்றும், நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்று. நாங்கள் சொல்றது சரிதான், என்ன சமாரியன் அப்படின்னா இன்றைக்கு உலக வழக்கில் நமக்கு கிடையாது, உலக வழக்கில் ஒரு ஜாதியை சொல்லி நீ இந்த ஜாதிக்காரன் என்று சொல்லுவது போல அவரை தாழ்த்தி அவமானப்படுத்தி நீ சமாரியன் தான், இவர் யூத கோத்திரத்தில் வந்தவர், தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர், அவருடைய சகோதரர்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் கோபத்தில் சொல்றாங்க நீ சமாரியன், நீ பிசாசு பிடிச்சவன் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்ற சரிதான் அப்படிங்கிறாங்க. நம்ம கூர்ந்து வாசிப்போம் என்றால் 49 இயேசு நான் பிசாசு பிடித்தவன் அல்ல என்று சொல்லுவார், ஆனால் நான் சமாரியன் அல்ல என்று சொல்லவே மாட்டான். என் சமாரியன் சொல்றியா, நான் சமாரியன் தான் போங்கடான்றவர். நான் பிசாசு பிடித்தவன் அல்ல என்று பதில் கொடுக்கிறவர் நான் சமாரியன் அல்ல என்று சொல்ல மாட்டான். அதை ஏற்றுக்கொண்டது போல இருக்கு. பிரியமானவர்கள், போஜன பிரியன் சொல்றியா சொல்லிக்கோ, மதுபான பிரியன் சொல்றியா சொல்லிக்கோ, என்ன எனக்கு என்ன ஜாதியை சொன்னாலும் சரி சொல்லிட்டு போ. நான் நினைக்கிறேன் அப்படி இயேசு அன்றைக்கு சமாரியன் சமாரியன் என்று யூதர்கள் சொல்லும் போது அதில் ஒருத்தன் இவன் என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 48 அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே. நாங்கள் சொல்லுகிறது சரிதானே, எல்லாரும் சொல்றாங்க, பரவலா சொல்றாங்க, பெரும்பாலா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க அப்படிம்பாங்க இல்லையா, நாங்கள் சொல்றது சரிதானே. அப்ப இந்த சட்ட வல்லுனன் கூட சொல்லிருப்பான், அவன் சமாரியங்க, அவன் நம்ம ஆள் இல்லைங்க. இப்ப ஏசு எடுத்து விடுறாரு காடு, சூப்பரா ஒரு சமாரியன், என்ன சமாரியன்கிறீங்கல்ல, சட்ட வல்லுனரே, ஒரு சமாரியன் அவ்வழியாய் வருகையில் அவனை கண்டு, வாசிங்க 33, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு, நம்பர் ஒன் அவனை கண்டு மனதுருகி, இரண்டாவது மனதுருகி கிட்ட வந்து, மூன்றாவது கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து, நான்காவது எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி, ஐந்தாவது காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, ஆறாவது சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான், ஏழாவது சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஏழு காரியம் எப்படி பராமரித்தான், 35 மறுநாளிலே தான் புறப்படும் போது இரண்டு பணத்தை எடுத்து, இரண்டு பணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு சொன்னால் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய்க்கு சமமாக சொல்லலாம். அன்றைக்கு அவனால் அவ்வளோதான் கொடுக்க முடிந்தது, ஒருவேளை வியாபாரத்துக்காக போகலாம், திரும்பி வரும்போது நான் முழு தொகையும் செட்டில் பண்ணி விடுகிறேன் என்று சொல்லுகிறான். இரண்டு பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்போ முக்கியமான கேள்வி, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. இதை மைய கரு கேள்வி என்று சொல்லி இதான் பிவற்ற, இதுலதான் எல்லாம் ரிவால்வ் ஆகுது. ஐந்தாவது கேள்வி மைய கரு கேள்வி, இதான் மையம், இதான் கரு, இதுலதான் எல்லாம் உருவாகிறது. கருபொருள் கருக்களானது கூர்மையானது மையமான கேள்வி. இந்த மைய கரு கேள்வி என்ன? இந்த மூன்று பேரில் எவன் அவனுக்கு பிறனாயிருந்தான், இந்த மூன்று பேரில் யார் அந்த அடிபட்டவனுக்கு பிறனாயிருந்தான் அப்படின்னு கேட்டேன். நான் நினைக்கிறேன் இவன் தான் அடிபட்டவன் வச்சுக்கிட்டு அடிபட்டு ரோட்ல கிடக்கிறான். அந்த ஆசாரியன் அப்ப யாரா இருந்திருக்கணும்? இவன் கூட பணியாற்றினவனா இருந்திருக்கணும். அந்த வழியா வர்றான், பார்த்துட்டு பாராத மாதிரியே போயிடுறான். இவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், குற்றுயிரா இருக்கிறான். ஒரு லேவியன், அந்த லேவியன் யாரு? நான் நினைக்கிறேன் எனக்கு அசிஸ்டண்டா இருந்திருப்பான். அந்த லேவியன் வர்றான், லேவியனும் பார்த்துட்டு பாராம போயிடுறான். ஒரு சமாரியன் வர்றான், கிட்ட வந்து மனதுருகி அவனுடைய காயங்களில் திராட்சை ரசம் எண்ணெயை வார்க்கிறான். சமாரியன் என்ன தொடாத நிட்டுறப்ப அப்படின்னு சொல்ல முடியுதா? அந்த நேரத்தில் இவனுக்கு அவன் தான் தேவ தூதனா தெரியுது. பிரியமானவர்களே, இந்த சமாரியனுக்கு இவன் யூதனா ஆசாரியனா லேவியனா சமாரியனா அரேபியனா எதுவுமே தெரியாது. ஏன்னா வஸ்திரங்களை உரிந்து கொண்டு போய்விட்டார்கள். இன்றைக்கு தேவன் ஆதாமை சிருஷ்டித்த அந்த மேனியோடு கூட அவன் படுத்திருக்கிறான். இன்றைக்கு தேவன் ஆதாமை சிருஷ்டித்த அந்த மேனியோடு கூட இருக்கும்போது இவன் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா தெரியல. இவன் உள்ளங்கி மேலங்கி போட்டிருந்தா, இவன் ஆசாரியன், இவன் லேவியன், இவன் யூதன், இவன் அரேபியன் என்று வேறுபடுத்து காட்டப்பட்டிருக்கும். ஆனா இப்ப இவனை பார்த்தா யாருன்னே தெரியல. அப்ப நம்ம எல்லாம் ஆசாரியனா லேவியனா என்று காட்டுவது வஸ்திரம். என்றைக்காவது ஒரு கலாமிட்டி, ஒரு கஷ்டம், ஒரு பேரிழப்பு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு போய்விட்டா, நம்முடைய மேல் விலாசம் அழிக்கப்பட்டு போய்விட்டா, இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவனா நல்லவனா கெட்டவனா படித்தவனா படியாதவனா தெரியாது. இந்த வஸ்திரம் தானே நம்மை வேறு பிரித்து காட்டுகிறது. இப்ப அந்த சமாரியனுக்கு இவன் யார் என்று தெரியாது. சமாரியனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒருவன் சாக கிடக்கிறான், குற்றியராய் கிடக்கிறான், அவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ என்பது வெறும் உபதேசம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவாக வாழ்வது. கிறிஸ்தவம் என்பது லிவிங் கிரைஸ்ட். லிவிங் கிரைஸ்ட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் டாக்டரின்ஸ். உபதேசம் தேவைதான். உபதேசம் இன்றைக்கு நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்றுறது சொல்ல உபதேசம் அல்ல, வெறுமனே அன்பு இருந்தால் போதும் என்கிறார். அன்புள்ளவன் கற்பனைகளை கை கொள்வான். ஆனா அன்பு இல்லாமல் வெறும் கற்பனை இருப்பது, வெறும் கட்டளைகளை கை கொள்வது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஜீரோ. ஞான ஸ்நானம் ஒரு ஜீரோ, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றது இன்னொரு ஜீரோ, அந்நிய பாஷை பேசுகிறது இன்னொரு ஜீரோ, புறமான அலங்காரங்களை கலைந்தது இன்னொரு ஜீரோ, வெள்ளை உடுத்துகிறது இன்னொரு ஜீரோ, ஊழியத்துக்கும் போறது இன்னொரு ஜீரோ. எத்தனை ஜீரோ போட்டாலும் மதிப்பு ஜீரோ தான். அந்த எல்லா ஜீரோக்கு முன்னாலையும் ஒன்றுன்னு ஒரு கோடு போடுங்க. அன்புங்கிறது எல்லாருக்கும் முன்னால வைங்க. அன்பு பிளஸ் ஒரு ஜீரோ 10, அன்பு பிளஸ் 2 ஜீரோ
நூறு, அன்பு பிளஸ் மூணு ஜீரோ ஆயிரம், அன்பு பிளஸ் நாலு ஜீரோ பத்தாயிரம், மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். அன்போடு கூடிய ஞானஸ்நானம், அன்போடு கூடிய அபிஷேகம், அன்போடு கூடிய அந்நிய பாஷை, அன்போடு கூடிய பிரதிஷ்டை, அன்போடு கூடிய பரிசுத்த ஜீவியம், அன்போடு கூடிய ஊழியம் நம்முடைய வேல்யூவை கூட்டிக்கிட்டே இருக்கும். இந்த அன்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எத்தனை உபதேசங்களை கை கொண்டாலும் சீர். பெத்த அப்பா மாட்டுற அன்பு கிடையாது, குடும்பத்தில் கணவன் மனைவி இடத்துல அன்பு கிடையாது, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல அன்பு கிடையாது. ஊழியம் ஊழியம் ஊழியங்கிறது இன்றைக்கு பெந்தேகோஸ்தில் உள்ள ஒரு வேஷம். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியமும் அநேருக்கு வேஷமாகிவிட்டது. அதோடு கூட வேதனை, ஊழியம் என்பது அநேருக்கு நல்ல ஒரு ஆதாய தொழிலாக மாறிவிட்டது. வேஷதாரிகளாக இருக்கிறார். சிவாவ அன்பு கிடையாது, பெருமகத்தில் அன்பு கிடையாது. அந்த அன்பு கூட நான் அன்பு செலுத்தினால் எனக்கு என்ன ஆதாயம் என்ற கணக்கில் உள்ள அன்பு தான் இருக்கிறது. பிரியமானவர்கள், இயேசு பெரிய கேள்வி கேட்கிறார், இந்த மூன்று பேரில் எவன் அவனுக்கு பிறனாயிருந்தான். அவன் கேட்கிறான், எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். ஒருவேளை நான் கற்பனை செய்கிறது போல அந்த விக்டிம் தான், அந்த அடிபட்டவன் தான் இந்த நியாயசாஸ்திரி என்று வைத்துக் கொள்வோம். இவ இயேசு அதே கேள்வி அவன்கிட்ட திருப்பி கேட்கிறார், உனக்கு பிறன் யாருப்பா, உன் நேபர் யாரு, நீ கஷ்டப்படும் போது உனக்கு அயலான் யாரு அப்படின்னு கேட்கிறார். நான் சொல்லுகிறது சற்று கற்பனையாக இருக்கலாம், அந்த கற்பனைக்கு நியாயம் உண்டு. அந்த கற்பனையில யோசித்து பாருங்க, அவன் கேட்கிறான். அதான் நான் சொன்னேன், ஒரு பெரிய நியாயசாஸ்திரியும் இயேசுக்கும் இடையில உள்ள ஒரு பெரிய டயலாக் இது. அவன் கேள்வி கேட்கிறான், அவர் பதில் கேள்வி போடுறார், அவன் திரும்ப கேள்வி கேட்கிறான், இயேசு திரும்ப பதில் கேள்வி போடுகிறார். அந்த பதில் கேள்வி பதிலாக இருக்கிறது. ரொம்ப ஒரு ஆழமான காரியம். இப்ப அந்த விக்டிம் தான், அந்த அடிபட்டவன் தான் இந்த சட்ட வல்லுநன் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு பிறன் யார்? நீ கேட்டல எனக்கு பிறன் யார், இப்ப சொல்லுப்பா உனக்கு பிறன் யார், உன்னுடைய நேபர் யாரு, நீ அங்க அடிபட்டு கிடக்கும்போது உன்னுடைய நேபர் யாரு? உத்தரகாண்டில் ஏறத்தாழ 30,000 பேர் மரித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தினுடைய வடகோடியில் உத்தரகாண்டுடைய எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு ஊழியரை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை பார்க்கும் போதெல்லாம் இருதயம் கொதிக்குது. 30,000 ஜனம் மரித்திருக்கிறார், 60,000 பேரை காணவில்லை. எப்படியானாலும் ஏறத்தாழ 100,000 பேர் பலியாகுவார்கள் என்று நம்பப்படுகிறது. இன்றைக்கு மீண்டுமாக ஒரு பெரிய மழை வரப்போகிறது. பாஸ்டர் சுனில் ரூத்ராவை தொடர்பு கொண்டேன். பாஸ்டர் சுனில் ரூத்ரா கங்கை நதியின் அந்த நதிக்கரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் தான் அவருடைய வீடு. என்ன அந்த நதிக்கெல்லாம் கூட்டி கொண்டு போயிருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னார், இப்போதே அந்த நதி அந்த பிரிட்ஜை தாண்டி போயிட்டுருக்குது, இன்னும் ஒரு மழை பெய்தால் நம்ம பிரேயர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்துடும் என்று சொன்னார். ஜெபித்து கொள்ளு. ஒரு சில மிஷினரிமாரை தொடர்பு கொண்டு அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணா ஐசக் பண்ராஜிட்ட, அண்ணா உத்தரகாண்டில் உங்களுக்கு யாராவது தெரியுமா என்று. ஜெம்ஸ் நிறுவனருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். என்ன ஏதாவது செய்யணுமே, ஒருவேளை ஒரு சிலர் அவர்களுக்கு துணி கொடுக்கலாம், ஒரு சிலர் உணவு கொடுக்கலாம், ஒரு சிலர் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கலாம். ஒருவேளை அங்கே உள்ள சபைகள் அடித்து கொண்டு போயிருந்தால் யார் அவர்களுக்கு சபை கட்டி கொடுப்பது? அவர்களுக்கு வேதாகமம் தண்ணியில் போயிருந்தால் யார் அவர்களுக்கு வேதாகமம் வாங்கி கொடுப்பது? ஏதாவது செய்யணுமே. ஒரு மனித நேய மத்தியில் இருக்க வேண்டும். அங்கே உள்ள கிறிஸ்தவர்களுக்கு என்றல்ல, செய்திகளை கேட்கும்போது அப்படியே வயற்றை குழப்புகிறது. இந்த மனதுருகி என்ற சொல் மூலம் த பவல்ஸ் அப்படியே குடலை புரட்டுது, குடலை புரட்டுது.
ஒரு மூதாட்டி சாமி கும்பிட போயிருக்கிறார்கள். நான்கு நாள் உணவு கிடைக்காமல் பட்டினியா இருந்து மறைத்திருக்கிறார்கள். செய்தி வருகிறது, அந்த குடும்பம் எப்படி துடிக்கும்? நமக்கு துடிப்பு வேண்டாமா? பிரியமானவர்களே, இயேசு கேட்கிறாரு, நீ அடிபட்டி கடந்திய, உனக்கு பிறன் யாரு? உனக்கு யாரு உதவி செஞ்சா? உனக்கு பிறன் யாரு? அப்பவும் அந்த நியாயாதிபதி ஒரு கடின இருதயத்தோடு சொல்றான். அவன் வாயில சமாரியன் வரமாட்டேக்கு, இரக்கம் பாராட்டினவனேங்கிறான். உன்ன இயேசு சொல்றாரு, நீ போய் அப்படியே செய். நீ யார் உனக்கு பிறன் என்று கேட்காதே, தேவையோடு இருக்கிறவனுக்கு நீ பிறனாக இரு. தேவையோடு இருக்கிறவனுக்கு நீ பிறனாக இரு. அதாங்க கிறிஸ்தவம், அதான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்குரிய வழி. உன்னை நேசிப்பது போல உன் பிறனை நேசிப்பாயாக என்று சொன்னால் பிறன் யார்? உனக்கு பிறன் யார் என்று தேடாதே, தேவையோடு இருக்கிற ஒருவனுக்கு நீ பிறனாக இரு. அப்பதான் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்கிறார். இது ஏன் ஒரு பெரிய தர்க்கத்துக்குரியது என்று சொன்னால், லேவியர் ஆகமம் 19:18 இப்படியாக வாசித்தோம், வாசியுங்க. பழிக்கு பழி வாங்காமலும், பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னது, மேலே உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இந்த பிறன் என்று சொல்லுகிறது நம்மால் தான், நம்ம யூதர்கள் தான் நமக்கு நேபர்ஸ். புறஜாதியார் அப்படி அல்ல. இப்போ ரொம்ப கடினமானது, அதனால ஆண்டவர் இந்த ஆழமான செய்தி இந்த சபைக்கு தருகிறார். இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவத்திலே உன்னை வாலாக்குவார், உன்னை தலையாக்குவார், உன்னை வந்து ஏரோப்ளேன் தருவார், உனக்கு பாஸ்போர்ட் தருவார், உனக்கு மோர் தருவார், உனக்கு கார் தருவார்னா தான் பிரசங்கம் மாதிரி பழகிட்டோம். நீ பிறனிலே அன்பு வரணும்னா அது நமக்கு பிரசங்கமாவே தெரியாது. இது அந்நிய பாஷை பாஸ்டர் பேசுறாருங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் கிறிஸ்தவம் என்பது, அன்றைக்கு யூதர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த ரபிமார்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், பிறன் என்று சொல்வது உனக்கு யூதர்கள் மாத்திரம்தான் உனக்கு பிறன், உன் ஜனத்தார் தான் உனக்கு பிறன், மற்றவர்களை உன்னுடைய நேபர்ஸ் என்று எடுக்கக்கூடாது. இப்ப அன்றைக்கு அவளுடைய வழக்கம் என்ன, இப்ப இந்த ஆசாரியன் வர்றான், இங்கே ஒருவன் குற்றுயிராய் கிடக்கிறான், அவன் ஒரு சமாரியனாக இன்னொரு மதத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அந்த ஆசாரியன் என்ன சொல்லுவான், வேணும் வேணும், ஆண்டவர் அழிச்சிட்டாரு, இவன் தேவ பயம் இல்லாம இருந்தான், இவன் புறஜாதியான், ஆண்டவர் அழிச்சிட்டார், இவன் சமாரியன், இவனுக்கு வேணும் தண்டனை. ஏன் இவ்வளவு பேர் அழிஞ்சாங்க? அவங்க எல்லாம் அந்த விக்கிரகத்தை கும்பிட பண்ணாங்க, அந்த சாமியை கும்பிட பண்ணாங்க, இந்த சாமியை கும்பிட பண்ணாங்க. அது கிறிஸ்தவம் அல்ல. ஒருவன் பேரிழப்பில் இருக்கிறான், ஒரு பேரழிவில் இருக்கிறான், இப்போது அங்கே மதம் அல்ல, அங்கே ஒரு மனித நேயம் வேண்டும். அதுதான் கிறிஸ்தவம். அவன் எந்த சாமியை கும்பிட்டான் என்பது மதம், அவனுக்கு நான் உதவியா இருக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவம். இப்ப நீங்க மனிதாபிமானிகளா மதாபிமானிகளா என்றால் உங்களுக்குள்ளேயே அந்த பதில் இருக்கும். அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்யணும். பிரியமானவர்களை, இயேசு கேட்டார், நீ யாருப்பா அவனுக்கு பிறன், இறக்கம் பாரு, நீ அப்படியே போய் செய்ய, எனக்கு பிறன் யார் யாருன்னு தேடாதே, யார் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் உதவி செய்வா. அப்ப நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என அந்த முதன்மையான கேள்விக்குரிய பதில், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும், தேவன் பேரில் அன்பா இருக்கணும், சுவாமிகிட்ட அன்பா இருக்கணும், முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பக்தியோடும் முழு இருதய வல்லமையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, நல்ல சாமி கும்பிடுங்க, நல்லா தொழுக வைங்க, நல்ல ஆராதனை செலுத்துங்க, நல்லா காணிக்க தசமபாதம்லாம் கொடுங்க, ஆராதனைக்கு ஒழுங்காவாங்க. உன்னில் அன்பு கூறுவது போல
பிறனிலையும் அன்பு கூறுவாய். அதை செய்தால் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த பிறனிலை அன்பு கூறுவாயாக. அப்பாட்ட, அம்மாட்ட, அண்ணன்ட்ட, தம்பிட்ட, கணவன்ட, மனைவிட்ட, பெற்றோர்கிட்ட அன்பு கூற முடியாம நீ தேவன்ட்ட அன்பு கூறுவேன்னு சொல்றது மாய்மால். ஆனால் உன்னுடைய தாய் தகப்பன், நண்பர்கள், சபை விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் இவர்களிடத்துல அன்பு கூறுவதனாலே மாத்திரம் நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய மதம், நம்முடைய இனம் இதையெல்லாம் தாண்டி நெருக்கப்படுகிறவர்களுக்கு, துயரப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏதாகிலும் நம்மாலே செய்ய முடியுமே ஆனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, லேகண்ட் என்ற ஒரு கவிஞர் எழுதின ஆங்கில கவிதையை நான் வாசித்து முடிக்கிறேன். முன்பு ஒரு முறை வாசித்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. இந்த கவிதையினுடைய தலைப்பு அபிபன் ஆதம். அபிபன் ஆதம் அது ஒருவனுடைய பெயர். அந்த கவிதை அப்படியாக தொடங்குகிறது. அபிபன் ஆதம், மே ஹிஸ் ட்ரைப் இன்க்ரீஸ், அவனுடைய கோத்திரம் பெருகுவதாக. இந்த அபிபன் ஆதாமை போல அநேகர் உருவாவார்களாக என்பது பொருள். அபிபன் ஆதம், மே ஹிஸ் ட்ரைப் இன்க்ரீஸ். அவோக் ஒன் நைட் ஃப்ரம் எ டீப் ட்ரீம் ஆஃப் பீஸ், நல்ல உறக்கத்திலிருந்து ஒரு நாள் அவன் விழிக்கிறான். அண்ட் சா வித்இன் த மூன் லைட் இன் ஹிஸ் ரூம், அவனுடைய அறையில் இருந்த நிலா வெளிச்சத்திலே அவனுடைய பார்க்கிறான். மேக்கிங் இட் ரிச் அண்ட் லைக் எ லில்லி இன் ப்ளூம், அந்த நிலா வெளிச்சம் அந்த அறை முழுவதையும் ஒளிமயமாக்கி இருக்கிறது. அதில் அவன் என்ன பார்க்கிறான்? An angel writing in a book of gold. ஒரு தேவ தூதர் ஒரு தங்க நூலிலே இதே எழுதி கொண்டிருக்கிறார். எக்ஸீடிங் பீஸ் அட் நீட் பென் ஆதம் போல்ட். இந்த பென் ஆதாமுக்குள்ள பெரிய சமாதானம் வந்தது. அந்த சமாதானம் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தது. அண்ட் டு த பிரசன்ஸ் இன் த ரூம் ஹீ செட், அந்த தேவ தூதனை பார்த்து கேட்கிறான், வாட் ரைட்டர்ஸ் தவ், நீ என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று. த விஷன் ரேஸ்ட் இட்ஸ் ஹெட், அந்த தரிசனம் தன் தலையை தூக்கி, அந்த தேவ தூதன் தன் தலையை தூக்கி, அண்ட் வித் அ லுக் மேட் ஆஃப் ஆல் ஸ்வீட் அக்கார்ட், ஒரு இனிமையான பார்வையோடு ஆன்சர்ட், த நேம்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ லவ் த லார்ட், தேவன் பேரில் அன்புகூறுவருடைய பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறேன், இறைவன் பேரில் அன்புகூறுவருடைய பெயர்களை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது. And his mind one said, Abu Ben Adam கேட்கிறான், அதில் என் பேர் வந்தா என்று சொல்லி. நீ நாட் சோ ரிப்ளைட் தி ஏஞ்சல், உன் பேர் இல்லை என்று தேவ தூதன் சொன்னான். அபு ஸ்போக் மோர் லோ பட் ஷியர்லி ஸ்டில் அண்ட் செட், ஐ ப்ரே தி தென் ரைட் மீ ஆஸ் ஒன் தட் லவ்ஸ் ஹிஸ் ஃபெல்லோ மேன். அபிபன் ஆதம் சொல்கிறான் உற்சாகத்தோடு, தனிந்த குரலிலே, ஒன்று ஒன்று வேண்டிக்கிறேன், இறைவனுடைய மக்கள் பேரில் அன்பு கூறுகிறவன் என்ற பட்டியலில் என் பெயரை எழுதிக்கும், இறைவனுடைய மக்கள் மேரில் அன்பு கூறுகிறவன் என்ற பெயரில் பட்டியலில் என் பெயரை எழுதிக்கொள்ளு என்று சொல்லுகிறான். ஏஞ்சல் ரோட் அண்ட் வேனிஷ்ட், தேவதூதன் எழுதிவிட்டு மறைந்து விடுகிறான். The next night it came with a great wakening light. அடுத்து இரவு இன்னும் பிரகாசத்தோடு அந்த தேவதூதன் வருகிறான். And show the names whom love of God had blessed. தேவனுடைய அன்பினால் ஆசீர்வாதம் பெற்றவர்களுடைய பெயர் பட்டியலை, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களுடைய, தேவனுடைய அன்பினால் பாக்கியம் பெற்றவர்களுடைய பெயர் பட்டியலை கொண்டு வருகிறான். And lo, Ben Adam's name led all the rest. தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவளுடைய பெயர் பட்டியலிலே
அபிபனாடமுடைய பெயர் முதலாவதாக இருக்கிறது. தேவனை நேசிக்கிறவர்கள் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்கள். உலகத்தில் எல்லாரும் ஒருவர் அநேகர் தேவனை நேசிக்கலாம், ஆனால் எல்லாரும் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்களை நேசிக்க அறிந்திருக்கிறவர்கள். இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு சொன்னார், உன் சத்துருக்களையும் சிநேகிப்பாயாக. அந்த சமாரியனுக்கு இவன் சத்துருவா மித்துருவா அதெல்லாம் தெரியாது. அந்த சமாரியனுக்கு தெரிந்ததெல்லாம் மனித நேயம். கஷ்டப்படுகிற ஒருவனை பார்த்து மனதுருகணும், கிட்ட போகணும், ஏதாவது செய்யணும். நீங்க செய்கிற எல்லா உதவிகளையும் பெரிய உதவி. பிரியமானவர்களே, நான் முடிக்கப்பற எல்லாருக்கும் பண்ணீங்க. நீங்க தேவனில் அன்பு கூறுறீங்க, பெரனில் அன்பு கூறுகிறது என்று சொன்னால் கல்லர்கள் அகப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு குற்றுயிராய் விழுந்து கிடக்கிறவன போல எத்தனையோ பேர் பிசாசின் கையில் அகப்பட்டு பாவத்துக்கும் சாபத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாய் குடியும் மதுவும் அவளுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவர்களை குற்றுயிராய் விட்டு வைத்திருக்கிறது. நம்மோடு கூட வேலை செய்யறாங்க, நம்முடைய சொந்தக்காரங்களில் இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மதம் மத கோட்பாடுகள் அவர்களை பார்த்துட்டு விலகி போகுது. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அவர்களை காப்பாற்ற முடியலை. ஒரு நல்ல சமாரியனா கிட்ட போக மாட்டீங்களா? கொஞ்சம் அவர்களுக்காக மனதுருக மாட்டீங்களா? அவருடைய காயங்களில் திராட்சை ரசத்தை எண்ணெயும் வார்க்க மாட்டீங்களா? அவர்களை அவங்க சுய வாகனத்தில் ஏற்றி அவர்களை பராமரிக்கும்படியாக அவர்களுக்கு ஏற்ற ஒரு சத்திரத்துக்கு தேவனிடத்துக்கு கொண்டு வர மாட்டீங்களா? இருக்கிற இடத்துல எளிமை இல்லைங்க. இதை விட ஒரு நல்ல காரியம் உண்டா? இன்றைக்கு பரிசு தாவியானவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைகளை உங்களிடத்துல அனுப்பி இருக்கிறார். வாழ்க்கைக்கு முக்கியமான 5 கேள்விகள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? என்ன எழுதியிருக்கிறது? எப்படி நீ வாசிக்கிறாய்? நான் தேவனை நேசிக்கணும், பிறனை நேசிக்கணும், எனக்கு பிறன் யார்? குற்றுயிராய் கிடக்கிறானே ஒருவன், அவனுக்கு நீ பிறனாயிரு. அவன் தான் உனக்கு பிறன். குற்றுயிராய் இருக்கிறானே ஒருவன், தேவையோடு இருக்கிறானே ஒருவன், அவன் தான் உனக்கு பிறன். அவருடைய வாழ்க்கையின் வழியில யாரோ அவனை கொள்ளையடித்து விட்டார், அவனுடைய அடையாளத்தை அழித்து விட்டார். இன்னைக்கு வழியில விழுந்து கிடக்கிறான், குடியில விழுந்து கிடக்கிறான், ட்ரக்ஸ்ல விழுந்து கிடக்கிறான், காதல் மயக்கத்துல விழுந்து கிடக்கிறான், விபச்சாரத்துல விழுந்து கிடக்கிறான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ முடியல, மரணமா ஜீவனா போராடி கொண்டிருக்கிறான். அந்த வழியா நீ கடந்து போக போறியா? நீ மாத்திரம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போனா போதுமா? நீ மாத்திரம் எருசலேமில் இருந்து எரியோக்கு போனா போதுமா? நீ மாத்திர ஆராதனை முடிச்சிட்டு போனா போதுமா? நீ வழியில விழுந்து கிடக்கிற இவனுக்கு யார் உதவி செய்கிறது? கொஞ்சம் கிட்டப்போ, கொஞ்சம் கிட்டப்போ, பக்கமா விலகி போகாத, கொஞ்சம் கிட்டப்போ, அவன் வீட்டுக்கு போ, அவனை தேடிப்போ. இந்த பழி எதுக்கு, இந்த பாவம் எதுக்குன்னு சொல்லி விலகாத. இன்றைக்கு ஆவியானவர் சிலரோடு கூட பேசி இருக்கிறார். என்னோடு கூட கர்த்தர் பேசினார் என்று உணர்கிறவர்கள், ஆண்டவரே அந்த சமாரியனுக்கு இருந்த அந்த கிருபை, அவன் ரட்சிக்கப்பட்டவனா, ஞானஸ்நானம் பெற்றவனா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனா, அந்நிய பாஷை பேசுகிறவனா, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவனா, எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்ததுனா கிறிஸ்து விரும்புகிற ஒரு சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும்,
அந்த ஆவி எனக்கு தார், நான் கிட்ட போன ஐயா, நான் மனது உருகணும் ஆண்டவரே, அவனை தூக்கணும் ஐயா, அவன் காயத்தை கட்டணும், எதையாயிலும் நான் செய்யணும், எப்படியாகிலும் அவனை பத்திரமான ஒரு இடத்துக்கு, அவனை பராமரிக்கிற இடத்துக்கு, அவனை விசாரிக்கிற இடத்துக்கு நான் அவனை கொண்டு வரணும், அவனுக்காக நான் செலவு பண்ணணும், அவனுக்காக நான் செலவு பண்ண படணும், நான் ஆயத்தமா இருக்கிறேன், அந்த கிருபையை மாத்திரை எனக்கு தாரும், அந்த கிருபையை மாத்திரை எனக்கு தாரும் என்று கேட்க வாஞ்சிக்கையுடைய முகத்தை நோக்கி பார்த்து கேளுங்க, வேண்டுமானவனுடைய கரங்களை உயர்த்தி கத்துட்டு கேளுங்க, ஆண்டவர் எனக்கு கிருபையை தாரணும், எனக்கு கிருபையை தாரும், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுமானா அவனை ஒரு வாகனத்துல தூக்கணும், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுமானா அவனுடைய காயங்கள்ல எண்ணெய் வார்க்கணும், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுமானா அவனுக்கு நீ திராட்சை ரசம் கொடுக்கணும், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுமானா அவனை சத்திரத்துக்கு நீ கொண்டு வந்து அவனை பராமரிப்பு காரணமே கரத்துல ஒப்பு கொடுக்கணும், வேற வழி இல்லை, நீ தேவனை நேசிக்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரம் அஞ்ஞான மகனே மகனே நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுமானா எதையோ செய்து ஆகணும், எதையோ செய்து ஆகணும், எதையோ செய்து ஆகணும், ஊரா நமர்ற பூ நமர்ற பாடுறதா, ஹாலே நூற பூ நமர்ற பாடுறதா, சொன்னவர் பூ நமர்றதா, ஒரு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அல்ல, ஆவியானவர் பேசி இருக்கிறார், ஊரி இந்த மாதிரி எழுந்து எழுந்து அந்த ஆசாரியன மாதிரி சைடில் போயிடாத, அந்த லேவி என்ன மாதிரி சைடில் போயிடாத, நான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போறேன்னு போயிடாத, ஊரி சொன்ன மாதிரபா தீரபா, ஹலோ லீர மாலம் நம்ம தீரபா, ஊரி இந்த மாதிரபா சக்கரபா, ஊரி இந்த மாதிரபா தீன மக்கரபா தீன மாதிரபா, நீ தூக்கி விடலனா, ஒருவனை அக்கினில் நீ விடுவிக்கலனா, ஒருவனுக்கு ரட்சிப்பின் வழியை நீ காட்டலனா, ஒருவேளை ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், உன்னை குறித்த தெய்வ தீர்மானம் நிறைவேறாமல் போய்விடும், அர்ப்பணம் செய், அர்ப்பணம் செய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிறப்பது இறப்பதும் தேவ செயல், ஹல்லேலூயா தீன மாறவா, பிறப்பது இறப்பதும் தேவ செயல், நடுவில் இருக்கிறதான் வாழ்க்கை, நடுவில் இருக்கிறதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நீ என்ன செய்ய போறாயோ அதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்குது, அதான் உன் நித்தியத்தை தீர்மானிக்குது, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேற வழியே கிடையாது, ஊராஷன தீனமா, பிறப்பதும் இறப்பதும் தேவ செயல், நடுவில் இருப்பது வாழ்க்கையாக எண்ணிப்பார், கடந்துட்ட காலம் அது கதையை போல போயிடுச்சு, கடந்த நாட்களில் ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு ட்ரீம் மாதிரி போயிடுச்சு, இனி இருக்கிற நாளிலாகிலும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழியை மேற்கொள், ஊரா நரதீனமா ரவா சனல தீனமா ரவா.